நிவாரணத் தொகையை தாமதப்படுத்துவது வெள்ள நிவாரணத்தை ரொக்கமாக வழங்கலாம் என்றும் இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மிக்சாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 37 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரொக்கமாக வழங்கப்படும் இந்த நிவாரணத் தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த கோரி முன்னாள் ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவரும் நிவாரணத் தொகையை அதிகரித்து வங்கிக் கணக்கில் வழங்க வேண்டும் என சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநலவாசிகள் தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சய் சிங்க பொருவலா மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்று விசாரணை கொண்டபோது மனுதாரர்கள் தரப்பில் ரொக்கமாக நிவாரணத்தை வழங்கும் போது முறையானவர்களுக்கு சென்றடையாது என்றும் கடந்த 2015 பெருவெள்ளத்தின் நிவாரணத் தொகை வங்கிக் கணக்கில் தான் செலுத்தப்பட்டு டோக்கன் முறை மூலம் நிவாரணம் வழங்குவது தவறாக பயன்படுத்தக்கூடும் என்றும் பலர் ஒரு முறைக்கு மேல் நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறி அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் வங்கிக் கணக்குகள் செலுத்த உத்தரவிட வேண்டும் என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் ஏற்கனவே 37 லட்சம் குடும்பத்தினர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்து நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தலைமை நீதிபதி அமர்ந்து வெள்ள நிவாரணம் என்பது உடனடியாக வழங்க வேண்டியது என்றும் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நிவாரணம் வழங்குவதை தாமதப்படுத்த முடியாது என்று கூறி அதை மறுக்கவும் முடியாது என்று நிவாரணத்தை முடிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கண்டித்திருக்கிறார்கள். மேலும் நிவாரணம் வழங்குவதற்கு தற்போதைய தருணத்தில் உடனடி தேவை என்பதால் இந்த வழக்கில் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தலைமை நீதிபதி அமர்ந்து திட்டவட்டமாக கூறிவிட்டது. நிவாரணம் வழங்குவதை தாமதப்படுத்துவது மக்கள் நலனுக்கு உகந்தது அல்ல என்றும் உண்மை பயனாளிகளுக்கு நிவாரணம் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அடுத்த ஆண்டு ஜனவரி 5 தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் நிவாரணம் வழங்கியது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அரசு கிருஷ்ணா விவரங்களுக்கு நன்றி.